இன்று தொழுகைகளுக்கு பின்னால் கூட்டு துவாண்டு ஓதுறாங்க. ஈரோ சூழ்நாட காலத்தில் இருந்தான்னு கேட்டால் இல்லை, சாபாக்கள் காலத்தில் இருந்தான்னு கேட்டால் இல்லை. அப்போ இல்லைன்றது எப்படி கருத்து வேற்றுமையான, இது எப்படி ஒரு கருத்து வேற்றுமைக்குள்ளதாக மாறின? இமாம்கள் யாருமையில் கருத்து வேற்றுமை பேசலை. ஷாபி மதுபுடைய உலமாக்கள் எல்லோருமே இந்த தொழுகைக்கு பின்னால் ரகசியமாக தான் ஓதோன் என்ற செய்தியை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். துவாவை சிறன் ஓதோன் ஷரஃப் மதபில் இமாம் நவவி சொல்லிக்காங்க. இதுபோல் ஷாபி மதபு கிதாபில் எல்லாம் சிறன் ரகசியமாக ஓதோன் என்ற ஒரு செய்தி தான் சொல்லி, ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் சத்தம் போட்டு ஓத சொல்லிக்காங்க. இமாம் மாமு உங்களுக்கு படித்து கொடுப்பதை விரும்பினால் அவர் என்ன செய்வார், சத்தம் போட்டு ஓதுவார். அவர் படித்து முடிஞ்சதுக்கு பின்னால் ரகசியமாக ஓதுவார். இது வந்த காலத்திலேருந்து இமாம் விலகி போகும் வரையில் படித்து கொடுக்க மாமுங்கள் ஒரு நாளும் படித்ததில்லை. அன்பான் இந்த இஸ்லாமிய ஷோர்லே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை தெளிவாக செஞ்சாங்க, சில விடயங்களை தெளிவாக விட்டாங்க. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தவைகள் சுன்னா என்பது போலே ரசூலுல்லாஹ் எப்படி தெளிவாக விட்டு சென்றார்களோ, எதனை செய்யாமல் விட்டார்களோ அதுவும் சுன்னா. மையத்தோடு செல்லும் போது மௌனமாக சஹாபாக்கள் போனாங்கண்டா ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாங்கண்டா அது சுன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பின்னால் இப்படி ஒன்றை செய்யாமல் விட்டாங்கண்டா அது சுன்னா. அதுக்கு மாற்றமாக ஒன்றை உருவாக்குவது பிதத்தாகும் என்பதில் எந்த சந்தேகமும் படுத்தவில்லை.